Django install பண்ணியிருக்கோம் Atom install பண்ணியிருக்கோம் இந்த installation ஓட wait பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்ட்டா இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல Django application புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு Django application எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு Django project அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது இதோட டயக்ராம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய Django project பண்ணுறீங்க அதில் பண்ணுற ஒன்று ஒரு Django application அப்போது ஒரு Django ப்ராஜெக்டில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு பேங்க்குன்னு இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் இப்படி நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம் இதிலேருந்து தான் Django ப்ராஜெக்ட் பண்ணோம் இன்றைக்கி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் Django ப்ராஜெக்ட்லேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு நான் எப்படி Django ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ Django ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான கமெண்ட் லைன் தான் என்ன சொன்னோன்னா Django அட்மின் அப்படின்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் பைத்தான் ரன் பண்ணுறீங்கன்னா பைத்தான் கொடுக்குற மாதிரி இதுக்கு Django அட்மின்னு ஒன்று இருக்குது வழக்கமாக நீங்கள் பைத்தான் ரன் பண்ணும்போது பைத்தான் 3 இந்த மாதிரி கொடுப்பீங்க இங்கே அதுக்கு பதிலாக Django அட்மின்னு கொடுப்போம் இதான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்து வச்சுருக்கோம் கரெக்டாக இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்த ஸ்டோரி இன்றைக்கும் அதே தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு இப்போ நான் வந்து என்ன ஃபோல்டரில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ் இதில் போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது MKDAR Django ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் சரியா இந்த ஃபோல்டரில் தான் என்னோடய Django ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்போ அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிக்கிறேன் சிடி Django ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு மூவ் ஆகிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நேற்றே வச்சுருப்பீங்க பண்ணலைன்னா இன்றைக்கி பண்ணிடுங்க ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தான் நம்மளோட Django ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம் இதுதான் ஸ்டெப் 1 சரி இது பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த Django ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு Django ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்போ Django ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் லைன் டூல் என்ன சொன்னோம் Django அட்மின் அப்படின்னு சொன்னோமா இதை தான் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் Django ஹைஃபன் அட்மின் Django அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னீங்கன்னா Django ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு பேர் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் அவ்வளோதான் அப்போ Django அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டுங்கிறதா என்னோடய ப்ராஜெக்ட் பேர் இல்லை எனக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட்னோ இல்லை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இப்படின்னோ எப்படி வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க Django அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இப்படி கொடுத்துட்டேன் இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஃபோல்டருக்கு போய் பார்க்குறேன் எப்படி போய் பார்க்குறது ட்ரீ இப்போ நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்தே பார்க்கணும்னா ட்ரீ ஸ்பேஸ் ஹைஃபன் எஃப்னு கொடுத்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் க்ரியேட் ஆகிருக்குங்கிறத இங்கேருந்தே பார்த்துடலாம் அப்படி ஒருவேளை கமெண்ட் லைனில் பார்க்கல நீங்கள் இதில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு உங்களோட ஃபோல்டரில் போய் பாருங்கள் இப்போ Django ப்ராஜெக்ட்ஸுங்கிற இதில் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு அதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு இது வரைக்கும் ஆயிருக்காங்கிறத பண்ணிடுங்களேன் அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன் Django ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன் கமாண்ட் லைன்லேயே MKDIRன்னு கொடுத்து ஒரு டைரக்டரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன் அந்த ஃபோல்டருக்கு சிடி சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன் இது நார்மல் ஃபோல்டர் Django ப்ராஜெக்ட்ஸுங்கிறது Django ப்ராஜெக்ட் கிடையாது Django ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வைக்கிற ஒரு நார்மல் ஃபோல்டர் அவ்வளோதான் அந்த ஃபோல்டருக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு Django ஹைஃபன் அட்மின் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அது ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு Django ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது நான் வச்சுக்கிற பேர் தான் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நம்ம புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்னு பேர் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்படி கொடுத்த உடனே பேக்ரவுண்டில் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நீங்கள் ட்ரீ ஸ்பேஸ் ஹைஃபன் எஃப்னு கொடுத்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போது உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது இப்போ ASGI டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குது டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர் ஸ்கோர் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குது செட்டிங்ஸ் டாட் பைன் இருக்குது URLs டாட் பை இருக்குது WSGI ஃபைல் இருக்குது இந்த பாருங்கள் WSGIயும் இருக்குது ASGIயும் இருக்குது WSGI தான் முன்னாடி இருக்கும் முன்னாடி Django ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது இப்போ ASGIயும் ரொம்ப ரீசெண்டாக ASGI கொண்டு வந்திருக்காங்க அப்போது ASGIனா என்னது WSGIனா என்னது இந்த யூனிட் என்ன பண்ணும் செட்டிங்ஸ் என்ன பண்ணும் URLs என்ன பண்ணும் இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபோல்டரில் காமிக்கிறேன் நீங்கள் Django ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அதுக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அந்த ஃபோல்டருக்குள்ளே அதாவது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று தனியாக இருக்கும்
manage.py அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லாமே பைத்தான் ஃபைல்ஸ், .py 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 எல்லாமே பைத்தான் ஃபைல்ஸ் வரைக்கும். இப்போ எத்தனை பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். மொத்தம் 6 ஃபைல் இருக்கணும், 2 ஃபோல்டர், 2 டைரக்டரி இருக்கணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் பை அப்படிங்கிற ஃபைல். இந்த ஃபைல் தான், இது வந்து பைத்தான் 3.3 வரைக்கும் இதை கம்பல்சரி ஃபைலாக வச்சுருந்தாங்க, ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. சரியா, இப்படி ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை கம்பல்சரியாக வச்சுருந்தாங்க. இந்த ஃபைல் தான் உங்களை வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட், இது வந்து ஒரு பிளாங்க் பைத்தான் ஸ்கிரிப்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களோட ஃபோல்டரை பைத்தான் பேக்கேஜாக பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இதில் ஒவ்வொரு ஃபைல் பற்றியும் நான் சொல்கிறேன். சும்மா தியரிட்டிக்கலாக என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னென்னே தெரியாமல் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு பிளாங்க் பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல், அவ்வளோதான். ஒரு பைத்தான் ஃபைல் அவ்வளோதான், பிளாங்காக இருக்கும். இதை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஜாங்கோ, அந்த ஃபோல்டரை ஜாங்கோ வில் கன்சிடர் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர், வில் கன்சிடர் தி பர்டிகுலர் ஃபோல்டர் ஆஸ் பைத்தான் பேக்கேஜ், அவ்வளோதான். ஜாங்கோவுக்கு ஓகே, இங்கே வந்து பைத்தான் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எந்த ஃபோல்டரில்? உங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில். அப்போ அது புரிஞ்சிருச்சா? இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? இதை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது செட்டிங்ஸ் டாட் பை. இந்த செட்டிங்ஸ் டாட் பை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். செட்டிங்ஸ் டாட் பை, மேனேஜ் டாட் பை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த செட்டிங்ஸ் டாட் பையில் தான் ப்ராஜெக்ட் பற்றின செட்டிங்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் பற்றின செட்டிங்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டுறது, ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த செட்டிங்ஸில் தான் சொல்ல போகிறோம். சரியா, அப்போது ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ், ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன்னா இது என்னங்க நீங்கள் சொல்கிறது? செட்டிங்ஸ் டாட் பையில் ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் இருக்குங்கிறதுல எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதை அப்படியே சொல்கிறீங்க, செட்டிங்ஸ் ஃபைலில் செட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் என்ன எனக்கு புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டு தான். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போது ப்ராஜெக்ட்னால் நம்ம என்ன பேசணும், பைத்தானில் இல்லை ஜாங்கோவில் ப்ராஜெக்ட்னால் என்ன பேசணும், ஒரு ப்ராஜெக்ட்னால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க, இப்படி பேசணுமா? நேற்று எஸ்பிஐங்கிறத ஒன்று வச்சுக்கோங்க. எஸ்பிஐயில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு அங்கே இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், எஸ்பிஐ பேங்க்குங்கிறது ஒரு அப்ளிகேஷன், வேறு என்ன பேசணும், அவங்களோட எஸ்பிஐ இன்சூரன்ஸுங்கிறது ஒரு அப்ளிகேஷன், இப்படி பேசணுமா? அப்போது ஒரு ப்ராஜெக்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணுமா? அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் செட்டிங்ஸ் எல்லாம். அப்போது ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு அப்ளிகேஷன் நம்ம செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற வேண்டியிருக்குமா? அது இப்போ அப்ளிகேஷன் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக டேட்டாபேஸ் தேவைப்படுமா தேவைப்படாதா? டேட்டாபேஸ் தேவைப்படும். அப்போ அந்த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணுறது? அப்போ அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் இது ரெண்டும் வரும்போது கண்டிப்பாக இன்னொரு ஒரு வார்த்தை பெரும்பாலும் பேசுவாங்க. நீங்கள் ஒருவேளை ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு வார்த்தையாக இருக்கும், மிடில்வேர் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஃப்ரண்ட்எண்ட், பேக்எண்ட், நடுவில் இருக்கிறது மிடில்வேர், மிடில் இருக்கிற சாஃப்ட்வேர் மிடில்வேர் அப்படிங்கிற மீனிங்கில். இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் செட்டிங்ஸ் டாட் பை அப்படிங்கிற ஃபைல். அப்போது இந்த இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ ஓரளவு ராவாக இருக்கும், என்ன சொல்கிறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்கள், பின்னாடி கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் டாட் பை எல்லாம் பார்ப்போம். சரியா, அதுக்கப்புறமா என்ன ஃபைல் இருக்குது? இப்போ எத்தனை ஃபைல் பார்த்துட்டோம் நம்ம இந்த டிஸ்கஷனில்? அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் பை அந்த ஃபைலை பற்றி பேசிட்டோம், இந்த செட்டிங்ஸ் டாட் பையை பற்றி பேசிட்டோம், கரெக்டாக. அதுக்கப்புறம் இருக்கிறது யூஆர்எல்ஸ் டாட் பை. இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு யூஸ் ஆகும், யூஆர்எல்ஸ் டாட் பை அப்படிங்கிற ஃபைல். இது என்ன பண்ணும்? யூஆர்எல்னா என்னது? பொதுவாகவே யூஆர்எல்ங்கிறது என்னது? வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்டோட லிங்க், கரெக்டாக. இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, இப்போ தினகரன் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்டா, இப்போ நான் சென்னை நியூஸ் படிக்கிறேன் அப்படின்னா தினகரன் டாட் காம் ஸ்லாஷ் சென்னை அப்படிங்கிறது ஒரு ஒரு யூஆர்எல். இதே தினகரனில் நான் இப்போ சென்னை படிக்கலை, நான் வந்து திருநெல்வேலி நியூஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஸ்லாஷ் திருநெல்வேலி அப்படிங்கிறது, இது ஒரு லிங்க். இதுலேயே ஒருத்தர் சென்னை திருநெல்வேலின்னு லோக்கல் நியூஸ் படிக்கலை, ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் படிக்கிறார், ஏதாவது வேலைவாய்ப்பு செய்தி போட்டிருக்காங்களா அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் படிக்கிறார், இது ஒரு லிங்க். இந்த லிங்க்கு தான் யூஆர்எல். சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு லிங்க்கும் ஒரு யூஆர்எல். சரியா, அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா
ஒரு வெப்சைட் தானே பண்ண போகிறோம், அப்போ நம்ம வெப்சைட்லேயும் இதே மாதிரி நிறைய லிங்க் எல்லாம் இருக்கும்ல, இதே மாதிரி நிறைய லிங்க் நம்ம வெப்சைட்லேயும் இருக்கும்ல, அந்த லிங்க் எல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு இடம் தான் இந்த யூஆர்எல். சரியா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூஆர்எல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இதை. அப்போ ஆல் யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் வில் பி ஸ்டோர்ட் ஹியர். இதை நான் இங்கிலீஷ்லேயே எழுதுகிறேன், தமிழில் சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி நோட் பண்ணணுமோ நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். சரியா? யூஆர்எல் எல்லா யூஆர்எல் பேட்டர்னும் இங்கே தான் இருக்கும், நம்மளோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா யூஆர்எல் பேட்டர்ன்ஸும் இங்கே தான் இருக்கும். அப்போ யூஆர்எல் பேட்டர்னால் என்ன புரிஞ்சுக்கிறது, நம்ம ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம், அந்த வெப்சைட்டுங்கிறது இப்போ வெப்சைட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ், அந்த வெப் பேஜ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூஆர்எல் இருக்கும், அதுதான். சரியா? எண்ட் யூசர் நம்ம டைப் பண்ணும்போது டைப் ப்ரௌசரில் போய் டைப் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இங்கே தான் எடுத்து எடுத்து வைப்பாங்க. இப்படி டைப் பண்ணால் என்ன ஆகணும், இப்போ வந்து ஒருத்தர் ஸ்லாஷ் சென்னைன்னு கொடுத்தா அவருக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும், ஸ்லாஷ் மதுரைன்னு கொடுத்தா அவருக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாம் இங்கே தான் மேட்ச் பண்ணுவாங்க, அதான் அந்த யூஆர்எல்ஸ் டாட் பை. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதை நோட் பண்ணுறதுக்கு போதுமான டைம் இருக்கா? அடுத்தது போகலாமா? அப்போ அடுத்த டிஸ்கஷன் என்னது, இன்னும் ரெண்டு ஃபைல் இருக்குங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். டபிள்யூஎஸ்ஜிஐன்னு ஒன்று இருக்குது, ஏஎஸ்ஜிஐன்னு ஒன்று இருக்குது. டபிள்யூஎஸ்ஜிஐ அப்படிங்கிறது ஒரு டீப் டிஸ்கஷன், இதை பற்றி பெருசாக பேசணும். டபிள்யூஎஸ்ஜிஐ பற்றி பேசுகிறதா இருந்தால் இதுக்கு வந்து அப்ரிவேஷன் இருக்குது, வெப் சர்வர். டபிள்யூஎஸ்ஜிஐங்கிறது டபிள்யூஎஸ் அப்படிங்கிறது வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ், இதுதான் டபிள்யூஎஸ்ஜிஐ. சரியா? கேட்வே இன்டர்ஃபேஸ், வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ். பொதுவாக இந்த வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் வந்து எங்கே நமக்கு பயன்படும் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷனை கொண்டு போய் ஒரு ஆன்லைன் சர்வரில் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவோம்ல, அப்போது இந்த டபிள்யூஎஸ்ஜிஐ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் அதை பார்த்ததில்லை, பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாகவே புரியும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் யூஸிங் திஸ் ஃபைல், இந்த ஃபைல் மூலமாக தான் வி கேன் யூஸிங் திஸ் ஃபைல் வி ஆர் இல்லை திஸ் ஃபைல் இஸ் யூஸ்ட், திஸ் ஃபைல் இஸ் யூஸ்ட் when we deploy our application in production. நம்மளோட அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ ப்ரொடக்ஷன்னா என்ன, யூஏடினா என்ன, டெவ்னா என்ன, இந்த மாதிரி ரெண்டு மூணு சர்வர்லாம் வச்சுருப்பாங்க. இது ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது இதை வச்சுருப்பாங்க, அவர் அப்ளிகேஷன் இன் ப்ரொடக்ஷன் சர்வர். சரியா? அதுக்கு இந்த ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் சர்வர்னால் என்னது, வெப் சர்வர் தானே எப்போவுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க, இதில் ப்ரொடக்ஷன் சர்வர்னால் நான் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னா பொதுவாக டெவலப்பர் டெவலப் பண்ணி அவர் டெஸ்ட் பண்ணுறத டெவ் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத டெவ் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டெஸ்டிங் வரும்போது அதை யூஏடி யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு இதுக்கு பேர். டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டோட எண்டில் யூஏடி அப்படிங்கிறத யூஏடி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்டும் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆகும், இதை ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூணு சர்வர் வச்சுருப்பாங்க தனித்தனியாக, ஒவ்வொரு எல்லாமே வெப் சர்வர் தான், இப்போ ஜாங்கோ தான், அதை ஒவ்வொரு லெவல் பை லெவல் மூவ் பண்ணுவாங்க. இதில் கடைசியாக நம்ம ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது இந்த டபிள்யூஎஸ்ஜிஐ ஃபைல், இந்த டபிள்யூஎஸ்ஜிஐ ஃபைல் மாதிரியே ஏஎஸ்ஜிஐயும் அதே தான். ஏஎஸ்ஜிஐன்னு இன்னொரு ஃபைல் இருக்கா, ஏஎஸ்ஜிஐ டாட் ஃபை டாட் ஃபைன்னு ஒரு ஃபைல் இருக்கா, அது வந்து அசிங்க்ரனஸ். இப்போ முன்னாடி அசிங்க்ரனஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ அசிங்க்ரனஸ் கண்டென்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக ஏஎஸ் நீங்கள் பழைய ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏஎஸ்ஜிஐ ஃபைல் இருக்காது, இப்போ ஏஎஸ்ஜிஐ இருக்கும். இது வந்து அசிங்க்ரனஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை சொல்லிட்டேன்னாலே அடுத்து, அப்போ அசிங்க்ரனஸ்னால் என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அசிங்க்ரனஸ்னால் என்னது, சிங்க்ரனஸ்னால் என்னது அப்படிங்கிற கேள்விலாம் வந்துடும். நோட் பண்ணி வைங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரியா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சிங்க்ரனஸ்னால் என்னது சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் அப்போ ஈஸியாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஏதாவது கிரிக்கெட் வெப்சைட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து கிரிக்கெட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு வெப்சைட்லேயே எப்படி சொல்கிறது தெரியுமா, அசிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பொதுவாக நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், அந்த வெப்சைட்டை நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், F5 ப்ரெஸ் பண்ணால் அந்த பேஜே லோட் ஆகும், அந்த பேஜே ரெஃப்ரெஷ் ஆகும், கரெக்டாக? இப்போ எனக்கு அந்த பேஜே லோட் ஆக வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெப்சைட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, சும்மா நான் அப்படி நினச்சிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இப்போ இந்த மேட்ச் வந்து இப்போ டீ பிரேக்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து இன்னும் விளையாடலை,
டீ பிரேக்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு இந்த பேஜே ரீலோட் ஆகிட்டே இருக்க வேண்டாம், இந்த பேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதோட ஸ்கோர் மாறிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, இப்போ தேர்தல் முடிவுகள்லாம் பார்க்குறது, இந்த தொகுதி வந்து அந்த ஒரு தொகுதியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சுருப்பாங்க, இன்னொரு தொகுதியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதையெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் தான் அசிங்க்ரனஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த வெப்சைட்டுக்கும் சிங்க் ஆக வேண்டாம், எனக்கு அந்த வெப்சைட்டில் ஒரு ஃப்ரேம் அது மட்டும் எனக்கு சிங்க் ஆனால் போதும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா அது மட்டும் சிங்க் ஆனால் போதும், அதுதான் அசிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் ஜாங்கோ வச்சு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபைல் தான் அந்த ASGI.py அப்படிங்கிற ஒரு ஃபைல். சரியா? இன்னும் என்ன ஃபைல் மீதி இருக்குது? இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது manage.py அப்படின்னு ஒரு ஃபைல் மீதி இருக்கா? இந்த manage.py என்ன பண்ணும், இதுதான் டிஸ்கஷன். இப்போ manage.py என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு ஃபைல் இந்த manage.py. ஏன்னா இந்த manage.py-ஐ வச்சு தான் நம்ம இப்போ நம்மளோட சர்வர், இப்போ நான் சொன்னேன்ல இன்னும் 5 நிமிஷத்தில் நம்மளோட சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு, இப்படி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்பே ஒரு சர்வராக்கி ப்ரௌசரில் போய் பார்க்க போகிறோம், நம்மளோட சர்வராக மாறிடுச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங், இதுக்கு இதோட யூசேஜ்லாம் என்ன எழுதிக்கலாம்னா, ரன்னிங் அவர் சர்வர். சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும்னாலே உங்களுக்கு manage.py-ங்கிற ஃபைல் தெரியணும். அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேசஸ்லாம், ஒன்று அது டெஸ்ட் கேசஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற ஏதாவது டெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு பேஜை லோட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது ரன்னிங் டெஸ்ட், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது. இது போக மைக்ரேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. மைக்ரேஷன்னா என்னன்னு நமக்கு தெரியாது, பின்னாடி பார்த்துக்கலாம், ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரியேட்டிங் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த manage.py யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நம்ம ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டோட ஸ்கெலிட்டன், சும்மா தியரிட்டிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தது போகலாம். நம்மளோட சர்வரை இங்கே போய் ரன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, இது சும்மா நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 பைத்தான் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, இதை தானே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நம்ம இது எதில் இதில் எது நம்மளோட ப்ராஜெக்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஃபோல்டர் அவ்வளோதான். அதில் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுதானே உங்களோட ஜாங்கோ ப்ராஜெக்ட். அப்போ முதல்ல நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே போகணும், அப்போ தானே அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர்லேருந்து சிடி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இது புரியுதா? ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற பைத்தான் ஃபைல்ஸ் பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும், அந்த ஃபோல்டருக்கு போயிட்டேன். நீங்களும் போயிருங்க அந்த ஃபோல்டருக்கு. ரொம்ப ஈஸி. அந்த ஃபோல்டருக்கு போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதிலேருந்து ஓடணும்னா, இப்போது வந்து என்னோடய சர்வரை ரன் பண்ணணும். சர்வரை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகிற போகிற ஃபைல் நேம் என்ன? manage.py. இந்த manage.py-ஐ நான் ரன் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இந்த manage.py-ஐ இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஏன்னா சர்வரை ரன் பண்ணணும், சர்வரை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கோடிங் வச்சுருக்கிற ஃபைல் வந்து manage.py, இதை யூஸ் பண்ண போகிறேன். இது அப்சர்வேஷன் நம்பர் 1. அப்போ அப்சர்வேஷன் நம்பர் 2, இங்கே என்ன உங்கள்கிட்ட சொன்னேன், நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே எல்லாமே பைத்தான் ஃபைல்ஸாக இருக்குது. manage.py-னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5.py ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொன்னேன்னா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்மளோட சர்வரை ரன் பண்ண போகிறோம். சர்வரை ரன் பண்ணுறது எப்படி பண்ணுறது? python3 manage.py. manage.py தானே உங்களோட சர்வரை ரன் பண்ணும். python3 ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர், அவ்வளோதான். கொடுத்துருங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும், வாட்சிங் ஃபார் ஃபைல் சேஞ்சஸ், இந்த மாதிரி ஏதோ பெர்ஃபார்மிங் சிஸ்டம் செக்ஸ், சிஸ்டம் செக் ஐடென்டிஃபைட், நோ இஷ்யூஸ், யூ ஹாவ் 18 அன்அப்ளைடு மைக்ரேஷன்ஸ். நம்ம இன்னும் இந்த manage.py-ல மைக்ரேஷன்னா என்னென்னு படிக்கல, அதனால் இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யுவர் ப்ராஜெக்ட் மே நாட் ஒர்க் ப்ராப்பர்லி அன்டில், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். இப்படி கொடுத்த உடனே இந்த பாருங்கள், இந்த டைமில் என்ன டைம் காட்டுது, இது வந்து GMT டைம் காட்டுதுன்னு நினைக்கிறேன், 5.5 மணி நேரம் முன்னாடி காட்டுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஜாங்கோ நீங்கள் இந்த வெர்ஷன் ரன் பண்ணுறீங்க, இந்தாங்கங்க உங்களோட சர்வரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்துக்கோங்க. இந்த 127.0.0.1:8000 அப்படிங்கிறது போய் இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். ஒன்று இதை காப்பி பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணலாம். இதை காப்பி பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் காப்பி அப்படின்னு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜாங்கோ, இதோ ஜாங்கோ ஓடிட்டுருக்கா, எப்படி பறந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படி உங்களுக்கும் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட சிஸ்டமை நீங்கள் ஜாங்கோ சர்வராக மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். பார்த்துட்டு சொல்லுங்களேன், நான் என்னோட இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் லைனை காமிக்கிறேன், இதை முடிச்சுட்டு சொல்லுங்களேன். இந்த லைன் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சர்வர் ரன் ஆகிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ சர்வர் ரெடி கரெக்டாக. இப்போது என்னோடய ஜாங்கோ சர்வர், அப்போது சர்வர் சர்வர்னால் என்ன பண்ணோம், சர்வருங்கிற வார்த்தையே என்ன பண்ணோம், சர்வருங்கிறது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணோம். என்ன சர்வீஸ், சர்வீஸ் ப்ரொவைடர் பேர் தானே சர்வர். ஹோட்டலில் சர்வர் என்ன பண்ணுறாரோ அதே தான் இங்கேயும் சர்வர் பண்ணோம். ஹோட்டலில் சாப்பாடு கொடுப்பார், இவர் வந்து வெப் சர்வர், அதனால் வெப்சைட்டாக கொடுப்பார். நம்மக்கிட்ட இருக்கிற ஜாங்கோ வந்து ஒரு வெப் சர்வர், அதனால் இவர் வெப்சைட்டாக கொடுப்பார். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சர்வரை ரன் பண்ணிட்டோம் கரெக்டாக. அப்போ இந்த சர்வர் என்னங்க பண்ணோம், நீங்கள் சர்வர் ரன் பண்ணிட்டோம் ரன் பண்ணிட்டோங்கிறீங்க. இதில் எனக்கு சில க்வெஸ்டின்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து 480 பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்படி வந்து 127.0.0.1:8000 கொடுத்தீங்களே, இதையெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னா இதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா, நேற்று செஷனில் கூட அதை டிஸ்கஸ் பண்ணோமா. நீங்கள் ஒரு டைப் பண்ணுற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அது ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம் டைனமிக்காகவும் இருக்கலாம். நீங்கள் அப்படின்னா என்னங்கிறது வேணால் போய் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோமா. அதே மாதிரி நம்ம லோக்கல், இதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் இப்போ ஹோஸ்ட். இப்போ நம்ம இதுவரைக்கும் கூகுளுக்கோ டக்டகோக்கோ யாகுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம போய் கெஸ்ட்டு மாதிரி கிளைண்ட்டு மாதிரி நின்று எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம முதல் தடவையாக நம்மளோட லேப்டாப்பை சர்வராக மாற்றிட்டோம். அப்போ நம்ம இந்த இது தான் லோக்கல் ஹோஸ்ட், உங்களோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரியா. உங்கள் லேப்டாப்புக்குன்னு தனியாக உங்களோட இன்டர்நெட் ப்ரொவைடர் ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பார். அது இல்லாமல் உங்களோட லேப்டாப்பை சர்வராக மாற்றினதுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸ் வச்சுப்பாங்க. லோக்கல் ஹோஸ்ட் வேறு ஐபி இல்லை, என்னோட லோக்கலில் தான் என்னோடய சர்வரே ரன் ஆகுது, நான் வேற எங்கேயோ இன்டர்நெட்டில் போய் கனெக்ட் ஆகலை அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த 127.0.0.1. இந்த 8000 அப்படிங்கிறது போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. போர்ட்டெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல பேப்பர். அது ஒரு யாரும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் அது பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டுக்கு பவர் சப்ளை வருது, நம்ம வீட்டுக்கு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட முடியுமா பவர் சப்ளையை? அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாமல் தானே வீட்டில் அங்கங்கே ஸ்விட்ச் போர்டெல்லாம் வைக்கிறோம் கரெக்டாக. அப்போது அந்த ஸ்விட்ச் போர்டில் நமக்கு இப்போ ஸ்விட்ச் போர்டு தான் இந்த போர்ட் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். பவர் சப்ளை மொத்தமாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் லேப்டாப் உங்கள் கிட்டே மொத்தமாக இருக்குது. அதில் எப்படி யூஎஸ்பி போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ லேப்டாப் எவ்வளோ பெரிய யூஸ் இருந்தாலும் யூஎஸ்பி போர்ட்டில் தான் நீங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெட்செட்டுக்கான போர்ட்டில் தான் நீங்கள் ஹெட்செட் இன்செர்ட் பண்ண முடியும் கரெக்டாக. பவர் கேபிளுக்கான போர்ட்டில் தான் நீங்கள் பவர் கேபிள் இன்செர்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஹார்டுவேராக வெளியில் பார்க்குறீங்க, இந்த போர்ட்டெல்லாம் வெளியில் பார்க்குறீங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதே மாதிரி டீஃபால்ட்டாக ஜாங்கோ வெப் சர்வருக்கான போர்ட் வந்து இந்த 8000 அவ்வளோதான். இதே மாதிரி 8080 வச்சுக்கலாம், இதே மாதிரி வேறு இதே மாதிரி நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். இதில் HTTPக்கு என்ன போர்ட் நம்பர், HTTPSக்கு என்ன, இப்படி ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுக்கும் FTPக்கு ஒரு போர்ட் இருக்கும். அதாவது உங்கள் மிஷினையே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். எப்படி வீட்டில் பவர் சப்ளை கொடுத்துட்டு தனித்தனியாக அங்கங்கே ஸ்விட்ச் போர்டு வச்சு ஒவ்வொரு ஸ்விட்ச் வச்சுருக்கோம், ப்ளக் வச்சுருக்கோம்ல, டிவிக்குனால் இந்த ப்ளக் பாயிண்ட், ஃப்ரிட்ஜுக்குனால் இந்த ப்ளக் பாயிண்ட்டுன்னு தனித்தனியாக வச்சுருக்கோம், தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு தனித்தனியான ஒரு நம்பர் அவ்வளோதான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே போய் படித்து பாருங்கள், போர்ட்டுனா என்ன அப்படிங்கிறத படித்து பாருங்கள். சில பேருக்கு இந்த வெப் சர்வர் ரன் ஆகாமல் இருக்கும், அப்படி ரன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த போர்ட்டை வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம போர்ட் நம்பரை கூட மாற்றலாம். அப்படி யாருக்கும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இப்போது நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இப்போ இந்த சர்வரை ரன் பண்ண உடனே நான் உங்ககிட்ட முன்னாடி என்ன சொன்னேன், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பைத்தான் ஃபைல் பைத்தான் ஃபைல் பைத்தான் ஃபைல்னு சொன்னேன்னா, சர்வரை ரன் பண்ண உடனே db.sqlite3 அப்படின்னு உங்களோட ப்ராஜெக்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் தான் ஜாங்கோவோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்.
ஜாங்கோ பில்ட்டினாகவே ஒரு வெப் சர்வரை கொடுக்கும், ஜாங்கோ பில்ட்டினாகவே ஒரு டிபியை கொடுக்கும். இப்போ மற்ற சர்வருக்கெலாம் டிபிக்கு தனியாக டிபி சர்வர்னு ஒன்று போடணும், அதையும் இதையும் கனெக்ட் பண்ணணும், நிறைய வேலை செய்யணும். இங்கே அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஜாங்கோவே எப்படி பைத்தான் பை டிஃபால்ட் எஸ்கியூலைட் 3-ஐ சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஜாங்கோவும் எஸ்கியூலைட் 3-ஐ சப்போர்ட் பண்ணுவோம். இப்படி டாட் எஸ்கியூலைட் 3 அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கா சர்வரை ரன் பண்ணதுக்கு அப்புறமா? பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? இந்த வெப் சர்வர் என்னங்க பண்ணும், இந்த வெப் சர்வர் பற்றி நான் எனக்கு வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் வெப் சர்வர்னு கேட்டால் நான் என்னென்னலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெப் சர்வர் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். இல்லையே எனக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியலையே, நீங்கள் வெப் சர்வர் வந்து என்விரான்மெண்ட்டை கொடுக்குங்கிறது, என்னோடய லேப்டாப் தானே அதுக்கான என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. ஆமாம், உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும்னா ப்ரௌசர்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுதில்ல, உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் படம் பார்க்கணும் பாட்டு கேட்கணுன்னா விஎல்சி மீடியா பிளேயர்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுதில்ல. அப்போ அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும், உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் ஒரு வெப்சைட்டை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படணும் தானே, அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த வெப் சர்வர். அப்போ அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுன்னா, ப்ரொவைடிங் என்விரான்மெண்ட் டு ரன் இல்லை டு எக்ஸிக்யூட் வெப் அப்ளிகேஷன்ஸ், இந்த வேலையை செய்கிறது தான் வெப் சர்வர். அப்போ வெப் சர்வர் இல்லைன்னா நம்மளால் வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் வந்து பண்ண முடியாது. அப்போ இந்த வெப் சர்வர் என்னங்க பண்ணோம்? ஆமாம், அதுக்கு தான் பேரே சொன்னமே, பேர் அதோடய பேர் என்ன சொன்னோம், சர்வர். சர்வர்னால் அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடருங்க. அப்போ என்ன சர்வர் என்ன சர்வீஸை கொடுக்கும், நீங்கள் என்ன சர்வீஸ் கேட்குறீங்களோ அந்த சர்வீஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் கேட்குறதுக்கு என்ன பேர், நீங்கள் கேட்குறதுக்கு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டுன்னு பேர். இதை தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் கேட்டிங்கன்னா எதிராளி என்ன தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க முடியும். ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, வெப்சைட் நேமை டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். உடனே அதுக்கு ஒரு ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணாங்கன்னா அது பேர் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். இப்போ எப்படி சொல்கிறது, இந்த இதில் பாருங்கள், நீங்கள் 127.0.0.1:8000 சரியா அப்படிங்கிற பேஜை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்டவுடனே உங்களுக்கு ஜாங்கோ இந்த பேஜை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த பேஜில் நாங்கள் இதை தான் டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். அப்போது சர்வர் என்ன பண்ணுன்னா, ஒரு ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அதை அந்த ரெக்வஸ்ட்டை அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அப்போ சர்வருக்கு எப்படி தெரியும் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் தாங்கிறது எப்படி தெரியும்? அந்த வேலையெல்லாம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம், சரியா? உள்ளே வந்து நிறைய வெப் காம்போனன்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயருக்கு போகிறீங்க, விஎல்சி மீடியா பிளேயர் தான் சர்வர்னு புரிஞ்சுக்கோங்க. விஎல்சி மீடியா பிளேயருக்கு போயிட்டு அந்த விஎல்சி மீடியா பிளேயரில் நீங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ண சொல்லி கேட்குறீங்க, ஒரு பர்டிகுலர் சாங்கை ப்ளே பண்ணணும்னு கேட்குறீங்க. இந்த சாங் தான் ப்ளே பண்ணணும்னு விஎல்சி மீடியா பிளேயருக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அந்த சாங் அங்கே இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ப்ளேன்னு கொடுத்துருப்பீங்க, அவ்வளோதானே? அதே மாதிரி இங்கே வெப் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்போ இந்த வெப் காம்போனன்ட்ஸ்லாம் எப்படிங்க பண்ணுறது, அதெல்லாம் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும், சரியா? அப்போது இந்த வெப் சர்வர் க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ டிபி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் டிபி வந்து இருக்குங்கிறத பார்த்துட்டோம், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கான வெப் சர்வர் ரெடி, நமக்கான வெப் சர்வர் ரெடியாக இருக்குது, கரெக்டாக? நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட், ஜாங்கோ ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து, ஜாங்கோ ப்ராஜெக்ட் ரெடி ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்து ஜாங்கோ ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டோமே, ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம்னு நம்ம சொன்னோமா? அப்போது இப்போ நம்ம நம்மளோட ஃபஸ்ட்டு வெப் அப்ளிகேஷனை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வெப் அப்ளிகேஷன் க்ரியேஷன், அந்த ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அப்போ வெப் அப்ளிகேஷன் நான் எப்படிங்க க்ரியேட் பண்ணுறது, அது நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமாம், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் நமக்கு யார் இருக்கிறாங்க, manage.py. இதில் ரன்னிங் டெஸ்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ரன்னிங் ஆப்ஸ்ன்னு வேணாலும் எழுதிக்கோங்க இதில், சரியா? இவரை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும், சர்வர் ரன் பண்ணுறது இதுக்கெல்லாம் இவரை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராஜெக்டை எங்கே பண்ண போகிறீங்க, உங்களோட வெப் அப்ளிகேஷனை எங்கே பண்ண போகிறீங்க, இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டில், கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிற ஜாங்கோ ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கணும். அந்த லொக்கேஷனில் தான் இருக்கிறோமா, கன்ஃபார்ம் பண்ணிடலாமே, நம்ம அந்த லொக்கேஷனில் தான் இருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன். அப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து
நான் இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து என்னோட ஃபஸ்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுறது? பைத்தான் த்ரீ, நீங்கள் பைத்தான்னு கொடுக்கணும்னா பைத்தான் கொடுத்துக்கோங்க, சரியா? பைத்தான் த்ரீ மேனேஜ் டாட் பை. சரி, இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே. ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில் என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, கரெக்டாக? அது உள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, ஏஎஸ்ஜிஐ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வெளியில் மேனேஜ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, இவ்வளவும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேனேஜ் டாட் இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டேன், அங்கே போய் பார்த்தேன், அதிலிருந்து இங்கே வந்துட்டேன். பைத்தான் த்ரீ மேனேஜ் டாட் பை ஸ்பேஸ் ஸ்டார்ட். அங்கே என்ன கொடுத்தோம், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்தோம், ஸ்டார்ட் ப்ராஜெக்டா? இங்கே வெப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆப், அவ்வளோதான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் நான் என்னோடய ஃபஸ்ட் அப்ளிகேஷனை பண்ண போகிறேன். இது நான் வச்சுக்கிற பேர், இந்த ஃபஸ்ட் ஆப்பு நான் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து நான் வச்சுக்கிற பேர், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுதான் இப்போ என்னோடய வெப் அப்ளிகேஷன். இதை கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்டேன்னா போதும். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சா? இதை கொடுத்தோடனே இந்த ஃபஸ்ட் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கும், அட்மின் டாட் பை, ஆப்ஸ் டாட் பை, அதே மாதிரி இனிட், மாடல்ஸ் டாட் பை, டெஸ்ட் டாட் பை, வியூஸ் டாட் பை, மைக்ரேஷன்ஸ், இதெல்லாம் இருக்கும். அடுத்து அந்த ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அது போக போக பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்கள், இது வரைக்கும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், உங்களோட ஃபஸ்ட்டு ஆப்பை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்படி ஒரு ஃபோல்டர் உங்களோட ப்ராஜெக்டில் க்ரியேட் ஆகியிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் என்னென்ன பண்ணும், இதோட தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதை ரொம்ப ஹெவி வெயிட்டாக புரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க, சரியாக போக போக நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணுவோங்கிறத புரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் பை, இது எனக்கு தெரியுங்க, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, இது வந்து என்ன சொல்ல போகிறீங்க, ஃபோல்டர் பேக்கேஜாக இருக்கும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்க போகிறீங்க, ஆமாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குது, அட்மின் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது, ஆப்ஸ் டாட் பை இருக்கா? அட்மின் டாட் பைலாம் என்ன பண்ணுவோன்னா மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம், இப்போதைக்கு மாடல்ஸ் பற்றி எதுவும் சொல்லலை, சரியா? இந்த மாடல்ஸை தான் வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ், இப்போ நம்ம வெப்சைட்லாம் பண்ணும்போது அட்மின் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், அந்த அட்மின் இன்டர்ஃபேஸில் ஜாங்கோ கொஞ்சம் மாடல்ஸை யூஸ் பண்ணும், அந்த மாடல்ஸை எடுக்கிறதுக்கு இந்த அட்மின் டாட் பைங்கிற ஃபைல் எனக்கு யூஸ் ஆகும், சரியா? இப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி கண்டிப்பாக இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஆப்ஸ் டாட் பை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலேயே மாடல்ஸ் டாட் பைன்னு ஒன்று இருக்கும். இந்த மாடல்ஸ் டாட் பையில் தான் வந்து எல்லா டேட்டா மாடல்ஸ், நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷனோட டேட்டா மாடல்ஸ் எல்லாமே இருக்கும், சரியா? இதெல்லாம் இப்படி இருக்கும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எதையுமே டீட்டெயில் பண்ணலை, புரிஞ்சிருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம் இதெல்லாம். இதே மாதிரி டெஸ்ட் டாட் பைன்னு ஒன்று இருக்கா, இங்கே டெஸ்ட் டாட் பை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், டெஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், சரியா? யூனிட் டெஸ்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு ரொம்ப இப்போதைக்கு இம்மீடியட்டாக நமக்கு ரொம்ப புரிய போகிறதும் ரொம்ப யூஸ் ஆக போகிறதும் என்ன தெரியுமா, வியூஸ் டாட் பைன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நமக்கு இம்மிடியேட்டாக உடனடியாக இந்த செஷன்லேயே கிட்ட கூட நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம், இந்த வியூஸ் டாட் பை அப்படிங்கிற ஃபைலில், சரியா? இந்த வியூஸ் டாட் பை என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கெலாம் தனித்தனி வியூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த வியூஸ்லேயே ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ், கிளாஸ் பேஸ்டு வியூஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம், சரியா? ஒரு ஃபோல்டர் இருக்குது இதில், மைக்ரேஷன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த மைக்ரேஷன் ஃபோல்டர் தான் டேட்டா பேஸ் ஸ்பெசிஃபிக் டிபி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஒவ்வொரு மாடலுக்கான டிபி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மைக்ரேட் ஆகுது, இந்த டிபியிலேருந்து இதுக்கு போகுது அப்படின்னா அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாடல், நம்ம மாடல்லாம் என்னென்னு பார்க்கல பின்னாடி சொல்கிறேன், ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரியான டிபி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மைக்ரேஷன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும், சரியா? இது வரைக்கும் நோட் பண்ணி வைங்க, அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்து ஃபஸ்ட் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன், அப்போ இதுதான் நம்மளோட வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுனா என்ன மீனிங், வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுனா ப்ரௌசரில் போய் நான் அந்த வெப்சைட்டோட பேர் கொடுத்தா
என்டர் வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த வெப்சைட் லோட் ஆகி நிற்கணும். இதுதானே வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுங்கிறது. அப்போ முதல்ல எனக்கு என்ன தெரியணும், என்னோடய ப்ராஜெக்டில் எந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்படி தானே பார்த்தோம், ஒரு பைத்தான் ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுங்கிறதுல நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதனால தான் நம்ம விவரமாக என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ஆப்புக்கு ஃபஸ்ட் ஆப்னு பேர் வச்சுக்கிட்டோம். அப்போ செகண்ட் ஆப், தேர்ட் ஆப், ஃபோர்த் ஆப்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம இங்கே பண்ணலாம். அப்போது ஒரு ப்ராஜெக்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சரி, இதில் எந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஜாங்கோவுக்கு போய் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். நான் ஃபஸ்ட் ஆப் மட்டும்தானங்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆப் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆப் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வரும்போது நீங்கள் எதை பண்ண போகிறேங்கிறத நீங்கள் சொல்லணும்ல. அப்போது இப்போ நம்ம போவோம், எங்கே போக போகிறோம், செட்டிங்ஸ் டாட் பை. இப்போ தான் நம்ம படித்ததெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஃபஸ்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு நான் போயிட்டேன், கரெக்டா? இங்கே போயிட்டேன். இங்கே இருக்கிறதுல என்னோடய ஃபஸ்ட் ஆப் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்கா உங்களோட. நான் திரும்ப இதில் காமிக்கிறேன், நீங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் உங்களோட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டர் இருக்குது, ஒன்று உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் ஃபோல்டர், இன்னொன்று அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டர். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டருக்குள்ளே செட்டிங்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை உங்களோட நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்லேயோ இல்லை ஆட்டம்லேயோ, நேற்று ஆட்டம் ஆரம்பித்தேன், சரி இனிஷியலாக கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட்டம் போகலாமே அப்படின்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். சரியா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற எல்லாமே புரியாது, நம்ம இன்றைக்கி தானே இதுக்கே வந்திருக்கோம். இதில் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு ஜாங்கோ கொஞ்சம் காமிக்குதா? இந்த இன்ஸ்டால்டு ஆப்புக்கு போயிருங்க. உங்களோட திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில், உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில், சரியா, ரெண்டு இருக்குது. நீங்கள் என்ன நேமில் கொடுத்துருக்கீங்களோ, நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் செட்டிங்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு எனக்கு காமிக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் காமிக்குதா? இந்த இன்ஸ்டால்டு ஆப்புக்கு போயிட்டீங்கல்ல செட்டிங்ஸ் டாட் பையில், அங்கே போயிட்டு இங்கே தான் நான் போய் சொல்கிறேன், ஜாங்கோ ப்ராஜெக்ட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்னு ஒரு வெப் ஆப் பண்ணியிருக்கேன்ப்பா, அதை நீ இனி எனக்கு ரன் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், உன்னோட இன்ஸ்டால்டு ஆப்பில் நான் பண்ணின இந்த ஃபஸ்ட் ஆப் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆப் தானே நம்ம பேர் வச்சோம், என்ன பேர் வச்சுருக்கோமோ, இங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர், இந்த ஃபஸ்ட் ஆப்புங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன், அந்த பேரை நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்து இந்த செட்டிங்ஸ் டாட் பையை சேவ் பண்ணிட்டேன். அப்போ இனிமேல் செட்டிங்ஸில் ஜாங்கோ ப்ராஜெக்ட் என்ன புரிஞ்சுக்கும், இந்த டெவலப்பர், இந்த லேப்டாப்பை வச்சுருக்கிற இந்த டெவலப்பர் ஃபஸ்ட் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஒரு வெப்சைட் பண்ணிகிட்ருக்காரு, அந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்னு அந்த ப்ராஜெக்ட் அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிறது இப்போ என்னோடய ஜாங்கோவுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ என்னோடய ஜாங்கோ சர்வர் எப்போ ரன் ஆனாலும் இந்த செட்டிங்ஸ் டாட் பைக்கு போயிட்டு ஓகே ஃபஸ்ட் டாட் ஆப்னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கும். இதை பண்ணிட்டீங்களா? இப்போ என்னோடய செட்டிங்ஸ் டாட் பையில் போய் ஃபஸ்ட் ஆப் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்போது ஜாங்கோ சர்வருக்கு சொல்லிட்டேன், இப்போ எண்ட் யூசர் எப்படி இந்த, இப்போ நான் பண்ண போகிற ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் ஆப்னு தானே ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன், ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன். அப்போ அந்த வெப்சைட்டை வந்து அவர் ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார்ல, அவர் ஓப்பன் பண்ணி பார்த்து என்னோடய வெப்சைட் நேம் கொடுப்பார்ல, கரெக்டாக? இப்போ நான் வெப்சைட்டுக்கு எந்த பேரும் வைக்கலை, அதனால் அவர் என்ன பண்ணுவார், HTTP அப்படின்னு கொடுத்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்கள் மிஷின்லேயே ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் 127.0.0.1:8000 அப்படின்னு கொடுத்து பார்ப்பார்ல. இப்போதைக்கு அப்படி கொடுத்து பார்த்தா என்ன ஓப்பன் ஆகுது, ஜாங்கோ ரன் ஆகுதுன்னு ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த இடத்துல இப்போ இப்படி ஸ்லாஷ் ஒன்று கொடுத்து இந்த இடத்துல விஷ்ன்னு கொடுத்துட்டேன், அப்படின்னா ஹாய் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் ஃபஸ்ட் வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அதை எப்படி பண்ணணும், அப்போ நான் போய் இதான் நான் பண்ணதுக்கு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா, இப்போ ஜாங்கோ சர்வருக்கு சொல்லிட்டேன், சரியா, ஜாங்கோ சர்வருக்கு ஃபஸ்ட் ஆப் சொல்லிட்டேன். இப்போ நான் போய் என்னோடய views.py ஒரு ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலுக்கு போகணும்.
அங்க போய் ஏன் views dot py ஃபைலுக்கு போனோம் views dot py ஃபைலுக்கு ஏன் போனோம் இந்த இப்போ நம்ம திரும்ப மேலே போய் பாப்போமே views dot py ஃபைல் என்ன பண்ணுது நம்ம எழுதி வச்சிருக்கோம் உங்களோட நோட்ஸ்ல எங்கயாவது views dot py ஃபைல் பத்தி எழுதி வச்சிருக்கீங்களா நானே இங்க எழுதல அப்ப நீங்களும் எழுதி இருக்க மாட்டீங்கல இங்க எழுதி வச்சிருக்கேன் ஆனா எதுவும் சொல்ல மாட்டிருக்கறனோ இந்த views dot py ஃபைல் என்ன பண்ணும் தெரியுமா இங்கதான் நீங்க என்னென்ன URL எல்லாம் கொடுப்பீங்கங்கறத சொல்ல போறீங்க நீங்க என்ன ஒரு URL கொடுக்கறீங்க இப்போ நான் வந்து சொன்னேன்ல இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் http://127.0.0.1/wish அப்படினு நான் கொடுத்தேனா என்ன நடக்கணும் என்ன டிஸ்ப்ளேல வியூ ஆகணும் அத தான் இந்த views.py ல நம்ம சொல்லணும் இப்படி இப்படி வெப்சைட் நேம் இப்படி நான் கொடுத்துட்டேனா இப்போ நான் இந்த இப்படி கொடுத்து பார்க்க போறேன் இங்க என்ன கோலன் 8000 இருந்துச்சா சரியா இப்படி கொடுத்து பார்க்க போறேன் இப்போ பாருங்க இப்படி இருக்கு நான் இந்த ப்ராஜெக்ட் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ இப்படி கொடுத்து பார்க்க போறேன் இப்படி கொடுத்து பார்த்தோம்னா எதுவுமே இல்ல ஏன் எதுவுமே இல்ல ஆமா இந்த இப்படி ஸ்லாஷ் விஷன் கொடுத்தா என்ன பண்ணனும்னே ஜாங்கோவுக்கு தெரியாதே அப்போ நம்ம அடுத்து இதை கொடுத்து பார்க்க போறோம் எப்படி கொடுத்து பார்க்கறது அதை தான் பண்ண போறோம் அப்போ இந்த views.py ஃபைலுக்கு நம்ம போனும் சரியா இந்த views பத்தி பேசும்போது இதுல ரெண்டு தியரிட்டிக்கலா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதுல ரெண்டு பேசுவாங்க viewsல ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு ஃபங்ஷன் பேஸ்ட் views நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒன்னு ஃபங்ஷன் பேஸ்ட் views இன்னொன்னு கிளாஸ் பேஸ்ட் views நம்ம ரெண்டுமே பாப்போம் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது ஃபங்ஷன் பேஸ்ட் வியூஸ் ஏன்னா ஃபங்ஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அப்போ வாங்க இப்போ நம்மளோட வியூஸ் ஃபைலுக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வியூஸ் எங்க இருக்கு வியூஸ் என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்புக்குள்ள போனேன்னா வியூஸ்னு ஒரு ஃபைல் இருக்கா அதை ஓபன் பண்ணிக்கோங்க ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ஜாங்கோவுக்கு போய் என்னோட அப்ளிகேஷன் பேரை சொன்னது settings.py ல ஓவர் ஸ்டெப் டூ என்னோட வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த வியூஸ் டாட் பை ஃபைல் எனக்கு என்ன பண்ணணும் இந்த வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன் இது எனக்கு என்ன பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் போய் நான் உங்ககிட்ட என்ன ஸ்டோரி சொன்னேன் நான் போய் இப்படி டைப் பண்ணுவேங்க எப்படி டைப் பண்ணுவேன் இப்படி ஸ்லாஷ் விஷ்னு டைப் பண்ணுவேன் அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போது நான் இப்படி டைப் பண்ணுறேன்ல 127.0.0.1.1:8000/vision டைப் பண்ணுறேன்ல இதுக்கு பேர் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேனா இப்போ நான் இப்படி கொடுக்கறது பேர் ரெக்வெஸ்ட் இப்படி கொடுத்தா எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரப்போதில்ல அந்த மெசேஜ் எனக்கு ஜாங்கோ கொடுக்குற ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் இதுக்கெல்லாம் தனித்தனி கிளாஸஸ் இருக்குது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்லாம் பைத்தான் கிளாஸஸே இருக்கும் ஜாங்கோவில் அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம் சரியா அப்போது நம்ம பொதுவாக சொல்கிறது நான் இப்படி டைப் பண்ணால் எனக்கு ஒரு அவுட்புட் வரணும் நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி கொடுத்தா நான் இப்படி கொடுத்தேன் இப்படி 8000 கொடுத்தேன் இப்படி அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்தது ரெக்வெஸ்ட் அவங்க கொடுத்தது ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே ப்ரௌசரில் நடந்ததுனால முன்னாடி ஹெச்டிடிபின்னு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்படி நான் வேறு இப்போ இந்த இடத்துல இங்கே ஏதோ ராக்கெட் போகிற மாதிரி இருக்குது நான் என்னோடய ஃபோட்டோ ஒன்று வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது அதை தான் இப்போ பண்ண போகிறோம் அதை எங்கே பண்ணணும் என்னோடய வியூஸ் டாட் பை ஃபைலில் போய் பண்ணணும் அப்போ வியூஸ் டாட் பை ஃபைலில் போய் பண்ணணும்னா இது ஒரு பைத்தான் ஃபைல் அப்போது பைத்தான் ஃபைல்னால் நீங்கள் திடீர்னு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க திடீர்னு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவீங்க யார் இவங்கெல்லாம் எனக்கு பேசிக்காக பைத்தானுக்கு என்ன தெரியும் ஒரு 14 டேட்டா டைப் தெரியும் பைத்தானுக்கு கரெக்டாக ஸ்ட்ரிங்னா என்னென்னு தெரியும் இன்ட்னா என்னென்னு தெரியும் ஃப்ளோட்னா என்னென்னு தெரியும் இதே மாதிரி பூலியன்னா என்னென்னு தெரியும் காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு தெரியும் இதே மாதிரி லிஸ்ட்னால் என்ன செட்டுனா என்ன இந்த மாதிரி ஒரு 10-14 டேட்டா டைப் தெரியும் அப்போ புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பைத்தானுக்கு யாருன்னே தெரியாது அதுக்கு தான் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்போது ஜாங்கோ என்ன பண்ணும் தெரியுமா அந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் நான் தாங்க வெப் சர்வர்
என்னோடய நான் தான் வெப் சர்வர், என்கிட்ட தான் வந்து இவங்க ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறாங்க, அதுக்கான கிளாஸஸ் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஜாங்கோ கொடுத்துரும். அதான் இங்கே மேலே கொடுத்துருக்கிறது. இந்த ஃப்ரம், ஜாங்கோ, இம்போர்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. இந்த மாதிரி ஃப்ரம் கொடுக்கலாம், இம்போர்ட் கொடுக்கலாங்கிறதெல்லாம் தெரியும்ல. இதே மாதிரி ஜாங்கோவில் ஃப்ரம் ஜாங்கோ ஹெச்டிடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் இந்த ஸ்டோரி எல்லாம் பேசணுங்கிறது புரியுதா? இதை ஜாங்கோ தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, இந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸுங்கிறது. இப்போ ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம திரும்ப அனுப்ப போகிறோம். அவ்வளோதான், இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு புதுசு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சாட்லேயே அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ மேலே ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி கொடுத்துருங்க, இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. இங்கே டெஃபினிஷன் கொடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குறது ஒரு ரெக்வஸ்ட், அந்த அதாவது நம்ம போயிட்டு நான் ஸ்லாஷ் விஷ்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். அப்போது அதுக்கு நான் இங்கே விஷன் தான் பேர் வைக்கணுங்கிறது இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நான் சும்மா விஷன் பேர் வச்சுருக்கேன். இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன், மெசேஜ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இதில் நல்லா பார்த்துக்கோங்க, HTML டேக்ஸ், H1, H2 இதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ HTMLல இப்போ நான் வந்து ஹாய் படி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஒரு நார்மல் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். இந்த மெசேஜ் தான் எனக்கு ரெஸ்பான்ஸாக வரப்போகுது. எப்போது நான் வந்து என்னோடய வெப்சைட்டை போய் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேனோ அதுதான் என்னோடய ப்ரௌசரோட பாடியில் வரப்போகுது. அப்போது அதை எனக்கு இந்த விஷ் ரிட்டர்ன் பண்ணணும்ல. ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? HTTP ரெஸ்பான்ஸ். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? நான் மேலே கொடுத்துருக்குற மெசேஜை. அவ்வளோதாங்க. சரியா? இப்போ இந்த விஷ்ங்கிறது தான் என்னோடய ஒரு வியூ. இந்த விஷ்ங்கிறத ஒருத்தர் கேட்டார்னா நான் என்ன கொடுக்க போகிறேன், யாராவது ஒருத்தர் விஷ்னா நீங்கள் ப்ரௌசரில் என்னங்க கொடுப்பீங்க அப்படின்னா நான் இந்த கண்டென்ட்டை கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். சரியா? இது ஒரு வியூ. ஒவ்வொரு வியூவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கணும், அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். அதனால தான் ப்ராக்கெட்டில் ரெக்வஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், இங்கே ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், நான் சும்மா ஹாய் படி அவாரியோன்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ எந்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம? திரும்ப திரும்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டெப் 1 ஜாங்கோ சர்வர் கிரியேட் பண்ண, ஜாங்கோ சர்வர் இன்ஸ்டால் பண்ணேன். ஸ்டெப் 2 ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன், ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஸ்டெப் 3 ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து என்னோடய அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணேன். ஸ்டெப் 3 இந்த அப்ளிகேஷனை என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். எங்கே போய்? செட்டிங்ஸில் போய் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷனோட பேர் ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு சொன்னேன். ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 என்ன இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனில் என்ன உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத views.py-ல போய் அப்டேட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தானே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த views.py-ங்கிற ஃபைலில் அப்டேட் பண்ணிட்டோம். சரி, ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் போய் ப்ரௌசரில் போய் இந்த இடத்துல /wish-னு கொடுப்பேன், இப்படி கொடுத்தா எனக்கு ஆன்சர் வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ ப்ரௌசரில் கொடுக்குற இந்த விஷயம் நீங்கள் இங்கே டைப் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் ஒன்றா? ப்ரௌசருக்கு எப்படி தெரியும்? இந்த views.py-க்கு போய் அங்கே இருக்கிற விஷ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்கோமா? ஜாங்கோட்ட போய் நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன்னு ஜாங்கோ சர்வர்கிட்ட போய் சொன்னீங்க, ஜாங்கோ ப்ராஜெக்ட்கிட்ட போய் சொன்னீங்க. ஓகே, அது செட்டிங்ஸில் வச்சிங்க. ஃபஸ்ட் ஆப்னா ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, ஓவர். அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க? இந்த யாராவது ஒருத்தர் வந்து அங்கே விஷன் கொடுத்தா என்ன டைப் பண்ணணுங்கிற உங்களோட பிஸ்னஸ் லாஜிக், இதுதான் பிஸ்னஸ் லாஜிக். இந்த கோடை கொண்டு போய் இதில் வச்சிங்க, ஓகே, ஓவர். அதாவது இதுதான் நீங்கள் இந்த விஷன் கேட்குறவருக்கு கொடுக்க போகிறோன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஜாங்கோவுக்கு தெரியுமா உங்கள் ஐடியா என்ன? இந்த ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த விஷ்ங்கிறத, இந்த விஷ் வேறு, இங்கே இருக்கிற விஷ் வேறு, இது ரெண்டும் அந்த இந்த விஷ்னு கொடுத்தா இது வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்படி நான் சொல்றது சரியா? உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா? இப்போ இந்த விஷ் அப்படிங்கிறதையும் என்னோட ப்ரௌசரில் இருக்கிற விஷயையும் நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ விஷ்ங்கிற ஃபங்க்ஷன் வியூஸில் இருக்குது, ஆனால் இங்கே நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ண போகிறது யூஆர்எல். இங்கே நீங்கள் டைப் பண்ண போகிறது யூஆர்எல். அப்போ இந்த யூஆர்எலையும் இந்த வியூஸில் இருக்கிற விஷயையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஆர்எல்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அது உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்குது. அந்த யூஆர்எல்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணுங்களேன். யூஆர்எல்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல யூஆர்எல்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இருக்கா? இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணுங்க. எதை கனெக்ட் பண்ணிடணும்? நம்மளோட வியூஸ் ஃபைலை. அப்போ வியூஸ் ஃபைலை கனெக்ட் பண்ணணும்ல. கனெக்ட் பண்ணுவோமா? ரொம்ப ஈஸி. வியூஸ் ஃபைல் எங்கே இருக்குது? வியூஸ் ஃபைல் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்பில் இருக்குது. கரெக்டா? ஃப்ரம் ஃபஸ்ட் ஆப் இம்போர்ட் வியூஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா வியூஸ் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வேறு ஒரு ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரம் கொடுக்கணும், இம்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பைத்தானில் படித்தது தானே? அப்போ இந்த லைன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு உங்களோட யூஆர்எல் பேட்டர்னை ஆட் பண்ணிட வேண்டியதான். என்னென்ன ஆட் பண்ணணும்? நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து வெல்கம்னு பேர் வச்சுக்கிறேன். அங்கே விஷன் இருக்குது, இங்கேயும் விஷன் கொடுக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வெல்கம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். வெல்கம் ஸ்லாஷ் காமா காமா எங்கே இருக்குது? வியூஸ் டாட். அங்கே என்ன பேர் கொடுத்தீங்க? விஷா. என்ன பேர் கொடுத்துருக்கீங்க? விஷ்ன்னு தானே அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கீங்க? விஷ். அவ்வளோதாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ஓவர். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அப்ளிகேஷனை பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன பண்ணுவீங்க? பைத்தான் 3 சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபைல் நேம்? மேனேஜ் டாட் பை ரன் சர்வர். அவ்வளோதான். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லும், மிஸ்டேக் இல்லைன்னா பார்த்துக்கலாம். என்ன நடக்குது? ரன் சர்வர். அவ்வளோதான். உங்களோட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை அதே லொக்கேஷனில், இப்போ அதே லொக்கேஷனில் 127.0.1 :8000/ வெல்கம்னு நான் இப்போ போய் கொடுக்க போகிறேன். பார்க்குறீங்களா? இந்த இடத்துல ஸ்லாஷ் விஷ் இல்லை, ஸ்லாஷ் வெல்கம். ஹாய் படி, ஹவாரியூன்னு வந்துருச்சா? இதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் போராடினதே. நீங்களும் இது வந்துருச்சா பார்த்து சொல்கிறீங்களா? இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கனாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன். எனிவே நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த ஃப்ளோ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம தான் யூஸர், கரெக்டாக? நம்ம வந்து ஒரு நம்ம தான் யூஸர் இங்கே நிற்கிறோன்னு வச்சுக்கலாம். நம்ம தான் யூஸர். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம். நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட் என்ன? நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட் யூஆர்எல் கொடுத்து, இந்த இடத்துல நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட் என்ன? இது தான் நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட். ஆமாவான்னு சொல்லுங்கள். சரியா? https://127.0.1:8000/wisha/welcome/welcome இதுதான் நான் கொடுத்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு எனக்கு இந்த ரெக்வெஸ்ட்டை யார்கிட்ட போய் கொடுத்தேன்? இந்த ரெக்வெஸ்ட்டை நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்? இந்த சைடு இருக்கிறவங்க யார்? என்னோட ஜாங்கோ சர்வர். ஜாங்கோ சர்வர்கிட்ட, ஜாங்கோ சர்வர் இதான்ப்பா என்னோடய ரெக்வெஸ்ட்னு கொடுத்தேன். ஜாங்கோ சர்வர் அதை வாங்கி வெயிட் பண்ணுப்பா. உன்னோட யூஆர்எல் பேட்டர்ன் என்ன? ஓ வெல்கம்மா. வெல்கம்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஜாங்கோ சர்வர் அதை வாங்கி யூஆர்எல்ஸ் டாட் பை அந்த பை கையில் கொடுத்துச்சு. ஓ வெல்கம்னு வந்திருக்கீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பார்த்து யூஆர்எல்ஸ் டாட் பை என்ன பண்ணுச்சு? இந்த வெல்கம்மை எடுத்துருச்சு. இந்த வெல்கம்மை எடுத்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஓ வெல்கம்னு வந்திருக்கீங்களா. வெல்கம்னு வந்தால் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்கிட்ட வியூஸில் விஷ்னு ஒன்று இருக்குது, அந்த ரிசல்ட்டை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு யூஆர்எல்ஸ் பை வந்து வியூஸ் டாட் பைக்கு தள்ளி விட்டுருச்சு ரெக்வஸ்ட்டை. இந்தப்பா வியூஸ் விஷ் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு.
உடனே விஷ் என்ன பண்ணுச்சு, ஒரு ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு, இதான் வியூஸ் டாட் பை. அப்போ இங்கேருந்து எனக்கு கண்டென்ட் அங்கே போச்சு, கரெக்டாக இங்கே போச்சு. இவர் இங்கேருந்து எனக்கு ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை எனக்கு டைரெக்டாக கொடுத்துட்டார். என்னன்னு கொடுத்துட்டாரு, ஹாய் படி ஹவ் ஆர் யூ அப்படின்னு எனக்கு ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அதை எனக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் நமக்கு நடந்த ஸ்டோரி. அப்போ இதில் இதில் என்ன, இப்போ ஜாங்கோ சர்வர் என்னங்க பண்ணுச்சு? ஜாங்கோ சர்வர் தான் இது எல்லாத்தையும் மொத்தமாக ஹேண்டில் பண்ணுச்சு. நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டை வாங்கி யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு கொடுத்துச்சு. இப்போ நம்ம ஸ்டோரியை போய் பார்ப்போமே. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, அதை யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போச்சு. யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வெல்கம்னு கொடுத்தோன்னே வியூஸ் டாட் விஷுக்கு போச்சு. வியூஸ் டாட் விஷுக்கு போனோடனே வியூஸ் டாட் விஷுக்கு போனோம். அங்கே போய் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணாங்க. அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணாங்களோ அதை உங்ககிட்ட, நீங்கள் எங்கேருந்து ரெக்வஸ்ட் கேட்டீங்க, ப்ரௌசர்லேருந்து கேட்டீங்க, அதனால் ரெஸ்பான்ஸ் எங்கே கொடுக்கணும், ப்ரௌசருக்கே கொண்டு வந்து கொடுக்கணும, கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அப்போ இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணினீங்கிறது ஜாங்கோவுக்கு தெரியணும்ல, அதை இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணி பார்க்கலாம்னா, ஒருவேளை இதை ரிமூவ் பண்ணால் என்ன எரர் மெசேஜ் வருது? அதாவது ப்ரோக்ராமிங்கிறதே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஐயோ எனக்கு அவுட் புட், ஏன்னா ஜாங்கோலாம் பண்ணும்போது என்ன ஃபியர் இருக்கும்னா, எங்கே தப்பு நடந்தாலும் எங்கே தப்பு நடந்திருக்குன்னே நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா நம்ம மட்டும் ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா நம்ம ப்ரோக்ராமில் இருக்கிற லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க எக்கச்சக்க லைன் எழுதி வச்சுருக்காங்க, இப்படி அதில் இடையில போய் ஒரே ஒரு லைனை டைப் பண்ணிட்டோன்னா, நம்ம டைப் பண்ண டைப் பண்ண கொஞ்சம் பிகினிங்கில் ஒரு பதற்றம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆகி, நீங்கள் ரன் ஆகி அவுட்புட் பார்த்துட்டிங்கள, அவுட்புட் பார்த்த எல்லாருமே இப்போ சேஞ்ச் பண்ணது மூணு ஃபைலில் தான், செட்டிங்ஸ்னு ஒரு ஃபைல், வியூஸ்னு ஒரு ஃபைல், யூஆர்எல்ஸ்னு ஒரு ஃபைல், மூணு ஃபைலில் தான். மூணு ஃபைலுக்கும் போங்க, மற்ற எதுலேயும் கை வச்சிடாதீங்க. நீங்கள் பண்ணினதையே இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன எரர் வரும்? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வரை ரன் பண்ணால் வர்ற எரர் மெசேஜை எனக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி என்னென்னலாம் உங்களுக்கு இதில் இப்போ ஃபஸ்ட் ஆப்னு கொடுக்குறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேர் கொடுத்தா என்ன எரர் மெசேஜ் வருது? இந்த வியூஸ் டாட் வியூஸில் வந்து இந்த விஷ்ங்கிறதுக்கு வேறு ஏதாவது பேர் கொடுத்தா என்ன எரர் மெசேஜ் வருது? இங்கே போயிட்டு இந்த ஸ்லாஷ் கொடுக்கலன்னா என்ன ரிசல்ட் வரும், ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ரிசல்ட் வரும், இந்த விஷ்ஷை ஒருவேளை நான் கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துருந்தேன்னா என்ன ரிசல்ட், இப்படி தப்பு தப்பாக பண்ணி பாருங்கள். ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடிட் பண்ணிங்களோ அங்கெல்லாம் நிறைய தப்பு பண்ணி பாருங்கள். அப்போது ஒவ்வொரு தப்புக்கும் என்ன எரர் மெசேஜ், எரர் மெசேஜே பெருசு பெருசாக வரும் ஜாங்கோவில், சரியா? அப்போது அதில் கடைசி லைன் தான் எரராக இருக்கும். ஏன்னா அது எக்கச்சக்கம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், அந்த கன்ஃபியூஷனெல்லாம் நம்மக்கிட்ட தள்ளலான்னு பார்க்கும், அதெல்லாம் நம்ம அடையணுங்கிறது இல்லை. அப்போ அதை பொறுமையாக போய் பார்த்து, ஓஹோ இந்த மிஸ்டேக் வந்தால் இப்படி இருக்கும், இந்த மிஸ்டேக் வந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னா தான் நாளைக்கு நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது எந்த எரர் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. பண்ணிடலாமா? சரி, அது பண்ணிடுவீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ணதோட சம்மரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேஷன் ஆஃப் ஜாங்கோ, ஜாங்கோ ப்ராஜெக்ட். இது பண்ணேன்னா எப்படி பண்ணேன், ஜாங்கோ ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? ஜாங்கோ அட்மின், ஸ்டார்ட் ப்ராஜெக்டா, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், இங்கே ப்ராஜெக்ட் நேம், இது கொடுத்துருவீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அந்த ப்ராஜெக்டில் க்ரியேஷன் ஆஃப் ஜாங்கோ அப்ளிகேஷன், இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் எப்படி பண்ணுவீங்க, பைத்தானோ இல்லை பைத்தான் த்ரீயோ, சரியா? பைத்தான் த்ரீ மேனேஜ் டாட் பை, இந்த ஜாங்கோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் மேனேஜ் டாட் பை தானே? ஸ்டார்ட் ஆப், முதல்ல ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், அப்புறம் ஸ்டார்ட் ஆப், உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்னங்கிறத கொடுத்துருவீங்க. ரெண்டாவது ஸ்டெப், ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சுது. இந்த அப்ளிகேஷனை ஆடிங் அப்ளிகேஷன் டு மை ப்ராஜெக்ட், கரெக்டா? எங்கே பண்ணீங்க, செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய்ட்டு அதை ஆட் பண்ணிங்க. இது மூணாவது ஸ்டெப், இங்கே போயிட்டு இன்ஸ்டால்டு ஆப்பில் ஆட் பண்ணி, செட்டிங்ஸ் டாட் பை இன்ஸ்டால்டு ஆப், இதில் பண்ணிங்க மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணிங்க, வியூஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு தானே போனீங்க, வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க, கரெக்டாக? அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸு. அப்போ இந்த வியூஸ் என்ன பண்ணுது, இந்த வியூஸ் தான் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கை முடிவு பண்ணுது, கரெக்டாக? பிஸ்னஸ் லாஜிக்னால் என்னது, ப்ரௌசரில் என்ன அவுட்புட், அந்த யூஸருக்கு நீங்கள் என்ன அவுட்புட் கொடுக்குறீங்களோ அதை தான் அவருக்கான பிஸ்னஸாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு இமேஜை கொடுக்குறீங்களா, ஒரு வீடியோவை கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான பிஸ்னஸ். அப்போ இந்த வியூஸ் டாட் பை ஃபைலில் தான் அதை முடிவு பண்ணுறீங்க,
கரெக்டாக இது நாலாவது ஸ்டெப். அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்க, டெஃபினிஷன் விஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்க. அஞ்சாவது ஸ்டெப், அஞ்சாவது ஸ்டெப் என்ன பண்ணுறது, இப்போ இந்த வியூஸ் டாட் பையை வந்து யூஆர்எலோட கனெக்ட் பண்ணணும். அப்போ யூஆர்எல் பேட்டர்ன், யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்னு ஒரு ஃபைல் இருந்துச்சா நம்மக்கிட்ட, யூஆர்எல் ஸ்பை இல்லையா, யூஆர்எல் பேட்டர்ன்ஸில் யூஆர்எல் ஸ்பைன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சா, அதில் போய் உங்களோட யூஆர்எல் பேட்டர்னை கனெக்ட் பண்ணிங்க. இப்போ யூஆர்எல் பேட்டர்ன் நான் எப்படிங்க கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு, யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதில் போய் பார்த்துன்னு கொடுத்து நான் எனக்கானது கொடுத்துக்கிட்டேன். அதுக்காக ஏற்கனவே படித்த பைத்தான் நாலேஜை அப்ளை பண்ணிட்டேன். நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்ன பண்ணேன், அஞ்சாவது பாயிண்ட் இது. ஆறாவது என்ன பண்ணேன், சர்வரை ஸ்டார்ட் பண்ணேன். சர்வர் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, அது தெரியுங்க, மேனேஜ் டாட் பைன்னு கொடுத்து ரன் சர்வர்னு கொடுத்தா ரன் ஆயிடும். பைத்தானோ இல்லை பைத்தான் த்ரீயோ, மேனேஜ் டாட் பை ரன் சர்வர்னு கொடுத்தா சர்வர் ரன் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்க்க வேண்டியதான். இந்த ஸ்டெப்பு இவ்வளோ தான் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் திரும்ப 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 இந்த செஷன், இந்த என்டையர் கிளாஸ் ஃபுல்லாக நம்ம இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். அப்போது இன்றைக்கி 2 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல்னால் என்னென்னு தெரியாது, வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தது. வியூஸ் டாட் பை என்னென்னு தெரியாது, யூஆர்எல்ஸ் டாட் பை என்னென்னு தெரியாது. இப்போது 1 மணி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருச்சு. கரெக்டாக அவ்வளோதாங்க, இதே மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்போ இது இருக்கட்டும், இன்றைக்கி ஓரளவு நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, நான் இதில் ஸ்கிப் பண்ணது சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்கிப் பண்ணது, போர்ட் நம்பரை எப்படி மாற்றுறது, ரன் சர்வர்னு கொடுத்து போர்ட் நம்பரை எப்படி மாற்றுறது. டிஃபால்ட்டாக 8000 ரன் ஆகும், இல்லை எனக்கு 8080 ரன் ஆகணும்னா இங்கே 8080 கொடுத்துக்கோங்க. யாருக்காவது போர்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் போர்ட்டை மாற்றணும், என்ன போர்ட் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் 4 டிஜிட்டில் கொடுத்து பாருங்களேன். அந்த அப்படின்னு அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது மறந்துடாமல் இப்போ 127.0.0.1 கொடுத்து கோலன் கொடுக்குறீங்கல்ல, அங்கே மறந்துடாமல் இங்கே என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். இங்கே 8080 கொடுத்தீங்கன்னா அங்கே போயிட்டு 8080 ப்ரௌசரில் கொடுக்கணும். கொடுக்கணுங்கிறது இல்லை, இந்த இடத்துலையே அது காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் மாற்றினீங்கன்னா. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம படிச்சிருக்கோம், சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, கேள்வி ஏதாவது இருக்கா, கஷ்டமாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, சொல்கிறீங்களா?